அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போகிறது வேதாந்தா வேதாந்தா பத்தின ஒரு நியூஸ் தான் இந்த தகவல் வேதாந்தாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த நியூஸ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரியப்படுத்துங்க அதை பார்த்து படிக்கிற மத்தவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் வேதாந்தா ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உச்சக்கட்ட ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துல நானூத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற லெவலுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்த இந்த பங்கு அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் இறக்கம் கொடுத்து ரீசன்ட் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்த இந்த பங்கு அதுக்கப்புறமா தூத்துக்குடியில ஆரம்பிக்க போ அந்த ஸ்டெர்லைட் அதில் நடந்த ஏகப்பட்ட விஷயங்கள் எதிர்மறையாக அமைஞ்சு இந்த பங்கை நல்ல ஒரு சரிவுக்கு கொண்டு வந்தது நமக்கு தெரியும் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருந்த இந்த பங்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு தற்சமயம் நூற்றி எண்பதுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த பங்கை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேதாந்தா வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொட்டக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் அலுமினியம் அயன் காப்பர் கமர்ஷியல் பவர் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஸோ இது வந்து வேதாந்தாவில் ப்ரொடக்ட் பண்ணுற முக்கியமான பொருட்கள் ஸோ இப்போ இந்த நியூஸை ப இது வேதாந்தா பற்றின நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காவிரி படுக்கை பகுதியில் உள்ள நிலப்பகுதி மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் ஓஎன்ஜிசி அப்புறம் வேதாந்தா இந்த இரண்டு நிறுவனத்திற்கும் இரண்டு மண்டலங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் உரிமத்தை மத்திய பெட்ரோலியத்துறை கடந்த ஆண்டு வழங்கியிருந்தாங்க ஆனால் தற்போது கடலூர் விழுப்புரம் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் புதுச்சேரி உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் புதிதாக எண்ணெய் கிணறிகள் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் வேதாந்தா மற்றும் ஓஎன்ஜிசி நிறுவனங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த நிலையில் மத்திய அரசு ரொம்ப அமைதி காத்து வந்த நிலையில் இப்ப ஓபன் அக்ரி லைசன்சிங் பாலிசி மூலம் மீண்டும் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை துவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க வேதாந்தாவும் ஓஎன்ஜிசி நிறுவனங்களும் தமிழகத்துல வேதாந்தா இதுவரை காப்பர் உருக்கு ஆலை மட்டுமே வைத்திருந்த நிலையில் தற்போது முதல் முறையாக எண்ணெய் மற்றும் சுரங்க கிணறுகள் அமைக்கும் பணியை துவங்கியுள்ளது அதே சமயம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் எண்ணெய் கிறகுகள் மற்றும் சுரங்களை அமைத்துள்ள வேதாந்தா தமிழகத்திலும் அமைக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த விண்ணப்பத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வேதாந்தா நிறுவனம் இந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் இருநூத்தி எழுபத்தி நாலு கிணறுகளை ஆழமற்ற அடல் ஆழமற்ற கடல் பகுதிகளுக்குள் அதாவது காரைக்கால் நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள நிலப்பகுதியில் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புவனகிரி உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் புதிதாக எண்ணெய் கிணறுகள் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி மதிப்பிடப்பட்டுள்ளது ஓஎன்ஜிசி என்ஜிசி அறுபத்தேழு கிணறுகள் அமைக்க திட்டம் பண்ணிருக்காங்க அதே சமயம் ஏற்கனவே இங்கு எண்ணெய் எரிவாயு கிணறு அமைத்திருக்கும் ஓஎன்ஜிசி நிறுவனமானது மேலும் அறுபத்தேழு கிணறுகளை அமைக்க விண்ணப்பங்களை மத்திய அரசிடம் விண்ணப்பிச்சிருக்காங்க என் இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஓஎன்ஜிசி அமைக்க உள்ள இருபத்தேழு கிணறுகளுக்கு முதற்கட்ட சுற்றுச்சூழல் ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் ஏற்கனவே மிகப்பெரிய அச்சுறுதலை ஏற்படுத்தின ஸ்டெர்லைட் ஆலை மூலம் பெரும் சுற்றுச்சூழல் பாதலை பாதிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது வேதாந்தா நிறுவனத்தோட ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான உரிமம் வழங்கப்பட்டதுனால தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இஷ்யூ நமக்கு வந்தது நமக்கு தெரியும் ஸோ பல சமூக ஆர்வலர்களும் என்ன இருக்காங்கன்னா பொருளாதார வளர்ச்சியும் இந்தியாவோட முன்னேற்றத்திற்கும் இவங்க எடுக்கிற முயற்சிகள் நல்லதாக பாசிட்டிவாக இருந்தாலும் மக்களுடைய நலத்தை நம்ம வச்சோம்னா இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு தீங்கான விஷயம் ஸோ அதை வந்து செய்ய வேணாம் செய்யக்கூடாது அப்படின்னு அடுத்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வேதாந்தா கூறி உள்ள மாதிரி எண்ணெய் கிணறுகள் ஆரம்பிக்கப்பட்டு அவங்களோட பிஸ்னஸ் அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பங்கோட விலைகள் மறுபடியும் அடுத்த ஹைக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வேதாந்தா தமிழகத்திலும் எண்ணெய் சார்ந்த தொழில்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது எண்ணெய் மற்றும் சுரங்க கிணறுகள் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வே அப் ஒரு பாசிட்டிவான விஷயம் அதுக்கு அனுமதிக்கு கூறி அவங்க விண்ணப்பிச்சிருக்கிறதும் ஒரு விஷயம் இதுக்கு மத்திய அரசை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அதை மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக வந்து இதை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுனால இந்த பங்கோட விலை ஏறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வேதாந்தத்துக்கு இந்த நியூஸ் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்குது ஸோ வேதாந்தில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஓஎன்ஜிசியில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிச்சயமாக இந்த நியூஸ் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை நம்ம இருந்து உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரீட் டீ